இந்த புத்தகத் திருவிழாவை புத்தம்புது மெருகுடன் ஒளிவூட்டும் வகையில் நடத்தி வருகின்ற பெரியவர்கள் திரு சண்முகம், திரு முருகன், திரு வைரவன் ஆகிய நண்பர்களே, எனக்கு முன்னால் என் வாசிப்பு உலகம் என்கிற தலைப்பில் பேசிய முனைவர் திருப்புகழ் அவர்களே, நன்றியுரை கூறவிருக்கின்ற திரு சுரேஷ் அவர்களே, இந்த அரங்கத்திலே தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற பெரியோர்களே, புத்தகங்களை எல்லாம் பட்டாம்பூச்சிகள் தங்கள் இறகுகளை விரித்து வைத்திருப்பதை போல விரித்து வைத்து கடை விரித்திருக்கின்ற பதிப்பாளர் நண்பர்களே, இந்த மாலை நிகழ்ச்சியில் மனத்திற்கு மகரந்தம் சேர்க்க வந்திருக்கின்ற நண்பர்களே, இங்கே ஓரமாக நின்று கொண்டு உள்ளே வரலாமா சென்று விடலாமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாரிசுகளால் வாழாமல் வாசிப்பவர்களால் வாழ்பவர்தான் எழுத்தாளர். வாசிக்கிற இதயங்களால் மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறவர்கள் எழுத்தாளர்கள். எழுத்தாளர்களுக்கென்று ஒரு பொற்காலம் இருந்தது. 1980 வரை தமிழகத்தில் அது நீடித்தது. மக்கள் புத்தகங்களை தேடி படித்ததும் வாசிப்பவர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள் அதிகமாக இருந்ததாலும், வாசிப்பது ஒன்றுதான் வளமான பொழுதுபோக்கு என்று இருந்த காரணத்தினாலும் புத்தகங்கள் பெருமளவில் வாசிக்கப்பட்ட காலம் அது. அப்போது வார இதழ்களையும் நாளிதழ்களையும் மக்கள் வாசித்துவிட்டு திண்ணையில் அமர்ந்து தொடர்கதை அடுத்த வாரம் எப்படி செல்லும் என்று யோகித்தும், நகைச்சுவைகளை வாய்விட்டு சிரித்தும், சிலிர்த்த கவிதைகளை சிலாகித்து பேசியும், அரசியல் நிகழ்வுகளை ஆழமாக அலசியும் தங்கள் மாலை வேளைகளை மௌனமாகவும் சலசலப்பாகவும் சங்கீதமாகவும் மாற்றி மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் வாசிப்பதோடு நிறுத்திவிடாமல் எழுத்தாளர்களை நேசித்தார்கள். எழுத்தாளர்களை எங்கேயாவது பார்க்க மாட்டோமா என்று தவித்தார்கள். அப்படி அவர்கள் தென்பட்டால் ஓடி சென்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவர்கள் புன்னகையை பரிசளித்தால் அதை உலகாங்கிதத்துடன் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டவர்கள் இருந்தார்கள். வாசிப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சி கொன்றாக இருந்தாலும் புத்தகங்கள் பெருமளவில் கிடைக்காத காலம். எனவே வார இதழ்களில் வருகிற தொடர்கதைகளை எல்லாம் கத்தரித்து சேமித்து சேகரித்து இணைத்து திரும்ப திரும்ப படித்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார். இன்று புத்தகங்கள் ஏராளமாக கிடைக்கின்றன. ஒரு காலத்தில் நாங்கள் ஆங்கில புத்தகத்திற்கு இணையாக பதிப்பிக்கப்படுகிற தமிழ் புத்தகங்கள் வராதா என்று தவம் இருப்போம். ஆனால் இன்று ஆங்கில புத்தகங்களையே விஞ்சுகிற அளவிற்கு பதிப்பிலும் வடிவத்திலும் உள்ளடக்கத்திலும் மிகச்சிறந்த நூல்கள் வரத் தொடங்கிவிட்டன. அது மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் வெளிவருகிற புத்தகங்கள் உடனடியாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ் மட்டுமே அறிந்தவர்கள் தங்களுடைய வாசிப்பு உலகத்தை விரிவாக அமைத்துக் கொள்ளுகிற வசதிகள் எல்லாம் பெருகிவிட்டன. ஆனால் வாசிப்பு மக்கட்தொகைக்கு ஏற்பவும் பொருளாதார சூழலுக்கு ஏற்பவும் விரிவடைந்திருக்கிறதா பெருகி இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. இன்று இளைஞர்களும் மாணவர்களும் தங்கள் பணிக்கும் படிப்புக்கும் தேவையான புத்தகங்களை வாங்குகிறார்கள். போட்டி தேர்வுக்கும் பதவி உயர்வுக்கும் அவசியமான புத்தகங்களை அவர்கள் படிக்கிறார்கள். ஆனால் பொதுவாக இலக்கியங்களை அவர்கள் வாசிக்கிறார்களா என்பது ஒரு கேள்வி. பெரும்பாலும் இலக்கியங்களை இளைஞர்கள் விரும்பி படிப்பதில்லை என்பதோடு தீவிரமாக வாசிப்பவர்கள் பெருகி இருக்கிறார்கள், ஆனால் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கிறது. இன்று இலக்கிய நிகழ்வுகளுக்கு இளைஞர்கள் செல்வதும் குறைவாகத்தான் இருக்கிறது. கம்பர் விழாவிற்கு சென்றால் அங்கே அமர்ந்திருப்பவர்கள் கம்பரை விட வயதானவர்களாக இருக்கிறார்கள். 30 வயதிற்கு கீழ் இளைஞர்கள் பெரும்பாலும் இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு செல்வதில்லை.
சில கல்லூரிகளில் வலுக்கட்டாயமாக மாணவர்களை அமர வைத்து இலக்கிய நிகழ்வுகளை அவர்கள் நடத்தினார். அந்த மாணவர்கள் அதை கவனிக்காமல் சகல நேரமும் தங்களுடைய கைபேசிகளையே பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, யாராவது ஒருவர் ஏதேனும் தகவல் சொன்னால் அது சரியா என்று தங்களுடைய கைபேசியில் சரிபார்த்து கொண்டிருக்கிறார். சரிபார்க்க வேண்டியதுதான், ஏனென்றால் ஆதாரமில்லாத தகவல்களை மேடையில் ஆணித்தரமாக பேசுகிற அடுக்குமொழி பேச்சாளர்கள் தமிழகத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் வணிகமயமாக பேச்சை நிகழ்த்தாமல் வழிபாடாக செய்கிறவர்களும் இருக்கிறார். அதை ஒரு தியானத்தை போல தவத்தை போல செய்கிற பெரியவர்களும் இருக்கிறார். ஆகவே அங்கேயே அப்போதே அதை செய்வது என்பது ஏதோ தவத்திலே இருக்கிற முனிவர்களின் அருகிலே ஊர்வசையும் ரம்பையும் வருவதைப் போல அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்பது உண்மைதான். ஆகவே இன்று வாசிப்பதை அதிகமாக்குவது என்பது முக்கியம் இல்லாவிட்டால் தமிழ் படிப்பது தெரியாத ஒரு தலைமுறை உருவாகிவிடுமோ என்கிற அச்சம் ஏற்படுகிறது. தமிழில் பேச தெரியும் ஆனால் வாசிக்க தெரியாது என்கிற ஆபத்தான நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமா என்பதும் கூட ஒரு கேள்வி. இந்த சூழலில் ஊடகத்திலே இருப்பவர்கள் மிகப்பெரிய பங்களிக்க வேண்டியது ஒரு கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழில் வாசிப்பது குறைவாக இருந்தால் நூல்களை எல்லாம் தேடி பிடித்து வாசிப்பவர்கள் அருகிக் கொண்டே சென்றால் வார இதழ்களையும் செய்தித்தாள்களையும் வாசிப்பவர்களும் குறைந்து போய் விடுவார்கள். அப்போது வாசிப்பதற்கு என்கிற கூட்டம் குறைந்து போய்விடும். எனவே ஊடகத்தை சார்ந்தவர்கள் இதை போன்ற புத்தக திருவிழாவை முக்கியத்துவம் கொடுத்து விரிவாக வெளியிட்டு தினமும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கின்றன என்று எழுதி நந்தரத்தில் நடந்தால் தங்கள் வாழ்க்கை நந்தவளமாக மாறிவிடும் என்கிற உணர்வை ஏற்படுத்தி அதிகமாக வாசிப்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். இன்றும் சில இதழ்கள் இந்த பணியை செய்து வருகின்றன. ஆனால் இது பெரிய அளவிலே பரவ வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். காட்சி ஊடகங்களும் பரபரப்பு செய்திகளை வெளியிடுவதுதான் தங்களுடைய கடமை என்று நினைக்காமல் அதை தாண்டி அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதும் தங்களுடைய கடமை என்பதை உணர வேண்டும். அவர்கள் தினமும் நடக்கிற நிகழ்வுகளை புத்தக திருவிழாவிலே செய்தி சுருக்கமாக வெளியிட்டு பலரும் இந்த புத்தக திருவிழாவிற்கு வருகிற அந்த உந்துதலை ஏற்படுத்துவது அவசியம். ஒரு காலத்தில் காட்சி ஊடகங்கள் புகழ்பெற்ற நாவல்களையும் சிறுகதைகளையும் காட்சியாக ஆக்கி மக்களின் முன்னால் எடுத்துச் சென்றார்கள். அதை போன்ற ஒரு சூழலை உருவாக்கி தமிழில் வெளிவந்திருக்கிற சிறந்த நாவல்களையும் சிறுகதைகளையும் மீண்டும் தொடராக சிறிய தொடராக எடுத்து வெளிப்படுத்தி தமிழின் மேன்மையை பெருமையை இலக்கியத்தில் இருக்கிற தொன்மையை எல்லாம் உணர வைத்து அவற்றையெல்லாம் வாசிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை இளைஞர்களுக்கு ஏற்படுத்துவது அவசியம். கல்விக்கூடங்கள் பாட புத்தகத்தை தவிர மற்ற புத்தகங்களை படித்தால் அவர்கள் படிப்பு கெட்டு போய்விடும் என்று கழுத்தறுக்கும் போட்டியில் மாணவர்களை பிடித்து தள்ளிவிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மூளை தொடர்பான ஆய்வு செய்கிறவர்கள் பொதுவான புத்தகங்களை படித்தால் பாட புத்தகத்தையும் நன்றாக படிக்க முடியும் என்று ஆராய்ந்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் சின்ன வயதிலே நிறைய நேரம் கதை புத்தகங்களை படிப்போம். படிப்பதற்கு அதிக புத்தகம் கிடைக்காததால் திரும்ப திரும்ப ஒரே புத்தகத்தை படிப்பது உண்டு. அப்படி படித்ததால் தமிழில் பிழையின்றி எழுதவும் கலக்கமில்லாமல் சிந்திக்கவும் தயக்கமில்லாமல் பேசவும் கட்டுரை விழாக்களுக்கு நன்றாக தேர்வில் எழுதி மதிப்பெண்கள் பெறவும் முடிந்தது. எனவே இன்று கல்விக்கூடங்கள் புத்தக திருவிழாவிற்கு அவசியமாக மாணவர்கள் செல்ல வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்தி அங்கு சென்று ஒரு புத்தகத்தையாவது வாங்கி அதில் ஒரு கட்டுரையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கட்டளையிடுவதில் தவறில்லை. ஏனென்றால் ஒரே நாள் நடக்கிற கலை நிகழ்ச்சிக்கு எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி உடை தைப்பதற்கு ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவு செய்கிற போது பெற்றோர்கள் நிச்சயமாக புத்தகங்கள் வாங்குவதற்கு அழுத்து கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணம். எனவே எல்லா வகையிலும் நாம் முயன்று வாசிப்பதை மீண்டும் கொண்டாட்டமாக
சிறந்த பொழுதாக்கமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால், இந்த இடத்திலே கைக்கெட்டும் தூரத்திலே எல்லா விதமான புத்தகங்களும் கிடைக்கின்றன. ஒரு காலத்தில் ஒரு புத்தகத்தை தேடி மக்கள் எவ்வளவு பயணம் செய்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே இருக்கிற பௌத்த நூல்களை தேடி யுவான் சுவாங், ஃபாயான் போன்றவர்கள் பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தடைகளை தாண்டி பயணம் செய்து வந்து அவற்றை எல்லாம் எடுத்து சென்றார்கள். அதை போல கிரேக்கத்தின் ஞானத்தை பெறுவதற்காக பல நாடுகளில் இருந்து அங்கே சென்று படித்தவர்கள் இருக்கிறார்கள். எகிப்திலே சென்று கணிதத்தை பயில்வதற்காக ரோமாபுரியிலிருந்தும் கிரேக்கத்திலிருந்தும் சென்ற அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது நம் கை கெட்டும் தூரத்தில் கிடைக்கிற புத்தகத்தை வாங்குவது எவ்வளவு மகத்தான ஒன்று என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சிலர் புத்தக கடைக்குள் நுழைவார்கள், புத்தகங்களை எடுப்பார்கள். அவர்கள் புரட்டுகிற வேகத்தை பார்த்ததும் இந்த பதிப்பாளர்கள் எவ்வளவு புத்தகங்கள் வாங்குவார்களோ என்று மகிழ்ந்து அவர்களிடம் சென்று, இந்த புத்தகம் புதிதாக வந்திருக்கிறது, அந்த புத்தகம் புதிதாக வந்திருக்கிறது என்று எடுத்து கொடுப்பார். அவர்களும் அனைத்தையும் புரட்டிவிட்டு உதட்டை பிதுக்கிக் கொண்டு சென்று விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த புத்தகங்கள் எவ்வளவு அருமையானவை என்பது தெரியாமலேயே இருந்து விடுகிறது. இதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் நாம் அருகிலே இருப்பதால் பலவற்றை தவற விட்டு விடுகிறோம். நான் போட்டித் தேர்வுக்காக தயாரிக்கிற போது நாக்பூரிலிருந்து 3 மணி நேரம் பயணம் செய்து பண்ணை மேலாண்மை என்கிற புத்தகத்தை ஒருவரிடம் வாங்கி கொண்டு வந்தேன். எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. ஏனென்றால் அப்படி புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்தவர்களுக்குத்தான் அருகிலேயே அரிய தகவல்கள் கொண்ட ஒரு புத்தகம் கிடைப்பது எவ்வளவு மேன்மையானது, அதற்காக கொடுக்கிற விலை ஒன்றும் பெரிதில்லை என்பது புரியும். அந்த வகையிலே இவ்வளவு அழகான புத்தக கண்காட்சி நாம் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு நூல்களை வாங்கி நம்முடைய அறிவுலகத்தை விசாலப்படுத்தி கொள்வது மிகவும் அவசியம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அடுத்ததாக, நான் மனிதர்களை வாசிக்கிறேன் என்கிற தலைப்பிலே பேசுவதற்காக இருக்கிறேன். ஒருவர் நிறைய புத்தகங்களை படிப்பார். எப்போது பார்த்தாலும் புத்தகங்களையே படித்துக் கொண்டிருப்பார். அவருடைய மனைவியிடம் ஒரு பெண் கேட்டார், உங்கள் கணவர் புத்தக புழுவா என்று. அதற்கு அந்த பெண் சொன்னார், புத்தக புழு இல்லை, வெறும் புழுதான் என்று சொன்னார். புத்தகங்களை சகல நேரமும் புரட்டி கொண்டிருப்பதால் அவற்றிலேயே புகுந்து வெளியே வருவதாலும் ஒருவர் அறிவாளி ஆகிவிட முடியும் என்று சொன்னார். அதிலேயே சகல நேரமும் இருக்கிற வெள்ளி மூன் மெல்லி மீன்களும் சந்திலே வசித்துக் கொண்டிருக்கிற அந்துப்பூச்சிகளுமே அறிவாளியாக ஆக முடியும். படிப்பதனால் மட்டுமே ஒருவர் மேன்மையடைந்து விடாது விட முடியாது. நல்ல நூல்களை படிப்பதும் அவற்றை பற்றி ஓய்வு நேரத்தில் சிந்திப்பதும் நினைவுபடுத்திக் கொள்வதும் அதில் இருக்கிற செய்திகளை எல்லாம் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்ப்பதும் பின்னது அவற்றை கடைப்பிடிக்க முடியவதும் தான் ஒருவரை மிகுந்த அறிவாளியாக ஆக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த அறிவு பயன்படாமல் போய்விடும். அது ஏட்டு சுரைக்காயின் பொய் விதைகளாகவே இருந்துவிடும் என்பதுதான் உண்மை. இந்த சூழலில் நான் பல சம்பவங்களை பார்த்திருக்கிறேன். வாழ்க்கையில் வாசிப்பது என்பது தொடர்ந்து கொண்டே இருப்பது என்பது ஜீரணிக்காமல் தொடர்ந்து உணவை உண்டு கொண்டே இருப்பதைப் போல, யார் ஒருவர் வாசிப்பதை செரிமானம் செய்கிறார்களோ அவர்கள்தான் அறிவாளியாக இருக்க முடியும். ஒரு சம்பவத்தை ரமேஷ் பேடி என்கிறவர், யானைகளோடு வசித்தவர், எழுதியிருக்கிறார். தாம்பூர் ராணி நிறைய யானைகளை வைத்திருந்தார். வெள்ளிக்கிழமை அன்று அங்கிருக்கிற பாகர்களுக்கெல்லாம் முகச்சவரம் செய்வதற்காக ஒரு சவர தொழிலாளி வருவார். அந்த சிகை திருத்தவர் வந்துகிற போது பாகர்கள் எல்லாம் தேநீர் அருந்துவதற்காக செல்வதற்காக இருந்தார்கள். அவர்கள் அவரையும் தேநீர் அருந்திவிட்டு செல்லலாம் வாருங்கள் என்று அழைத்தார். அவரும் சரி என்று தன்னுடைய சவர சாமான்களை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி அங்கே இருக்கிற கொக்கியிலே தொங்க விட்டு விட்டு அவர்களோடு சென்று விட்டார். திரும்பி வந்து பார்த்தபோது அந்த மூட்டையை காணவில்லை. அவருக்கு வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்கான ஒரே ஒரு பொருளாக உபகரணமாக இருக்கிறது. அது கிடைக்கவில்லை என்றவுடன் அவருக்கு மனம் பதவதைத்தது. எங்கே என்று எல்லா இடத்திலும் தேடினார்.
யாரும் வருவதற்கு வாய்ப்பில்லை. யானைகளை தவிர வேறு எதுவும் அங்கே இல்லை என்கிற சூடர் என்ன செய்ய முடியும்? அவர் தேடி பார்த்து விட்டு சென்று விட்டார். 2 நாட்கள் கழித்து பார்த்தால் அந்த யானையுடைய கழிவில் அந்த மூட்டை அப்படியே வந்து விழுந்திருந்தது. அதில் சவர கத்திகளும் இருந்தன, மற்ற பொருட்களும் இருந்தன. எதுவுமே பாதிக்கப்படாமல் வெளியே வந்து விழுந்தது. ஏனென்றால் யானை விழுங்கினால் அப்படி, அதை போல பலர் படிப்பதும் அந்த யானை விழுங்குவதைப் போல வெளியே வந்து எந்த மாற்றமும் இல்லாமலேயே இருந்தது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் போட்டி தேர்வுக்கு படித்துக் கொண்டிருந்தார். எந்த புத்தகத்தை யார் சொன்னாலும் வாங்கி கொண்டு வந்து விடுவார், அவருடைய அலமாரியிலே அடுக்கி வைத்து விடுவார். போட்டித் தேர்வுக்கு 1 வாரம் இருக்கிற போது அவரை சந்தித்து நன்றாக படித்து விட்டீர்களா என்று கேட்டேன். இல்லை என்றார். நிறைய புத்தகங்கள் வாங்கினீர்களே, என்ன ஆயிற்று என்று கேட்டேன். அதுதான் பிரச்சனை, இத்தனை புத்தகங்களையும் பார்த்த பிறகு இவ்வளவற்றையும் படிக்க முடியுமா என்கிற அச்சம் ஏற்பட்டு அதனால் தேர்வு எழுதாமல் விட்டுவிட்டேன். நிறைய படிப்பவர்களுக்கு இதை போன்ற பிரச்சனைகள் வருவது உண்டு. குறைவாக படிப்பது பல நேரங்களில் நல்லதாகவே இருக்கிறது. என்னுடைய நண்பர் ஒருவர் வங்கியிலே காசாளராக பணியாற்றினார். ஓய்வு பெற்ற பிறகு ஏதேனும் ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்று தேடினார். நான் அவரிடம் கேட்டேன், வங்கியிலே காசாளராக பணியாற்றினீர்கள், நிறைய ஆண்டுகள் பணியாற்றினீர்கள், நீங்கள் ஏன் சொந்தமாக வீடு வாங்குகிற அளவிற்கு எதையும் சேமிக்கவில்லையா என்று. அவர் சொன்னார், சேமிக்கவில்லை. ஏன் என்று கேட்டேன். நான் தினமும் பணத்தை எண்ணுவேன், பணத்தை எண்ணுவதிலேயே திருப்தி அடைந்து எனக்கு சொந்தமாக பணத்தை சேகரிப்பதற்கு நான் மறந்துவிட்டேன், அதிலேயே நான் திருப்தி அடைந்து விட்டேன் என்று சொன்னார். ஒரு பரிசோதனையை செய்தார். காகித கட்டுகளை வைத்து விட்டார்கள், பணக்கட்டுகளை வைத்தார்கள். ஒருவரை காகித கட்டுகளை எண்ண சொன்னார்கள், பணக்கட்டுகளை ஒருவர் எண்ண சொன்னார்கள். கொதிக்கிற நீரை 2 பேர் பக்கம் வைத்தார்கள். 5 வினாடிக்கு ஒரு முறை அவர்கள் அந்த கொதிக்கிற நீரிலே கையை வைத்து பிறகு எண்ண வேண்டும். இப்படி செய்தபோது காகித கட்டை எண்ணுபவர் கையை உதறினார், சூடு பொறுக்க முடியாமல். பணக்கட்டை எண்ணுபவரோ சூடை பொருட்படுத்தாமல் எண்ணினார். இதை சொல்லி ஒரு மாணவரிடம் ஆசிரியர் கேட்டார், இதிலிருந்து என்ன தெரிகிறது? நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் சூடு சொரணை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தெரிகிறது என்று குறிப்பிட்டார். நாம் நிறைய வாசிக்கிற போது பல நேரங்களில் திருப்தி அடைந்து விடுகிறோம். வாழ்க்கையில் அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்றோ, சொந்தமாக சிந்திக்க வேண்டும் என்றோ, நாமே வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் என்றோ இயலாமல் போய்விடுகிறது. ஆகவே நாம் படிப்பவற்றை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்ப்பதுதான் வாசிப்பதற்கான நோக்கம். மனிதர்களோடு வாசிக்கிறேன், மனிதர்களை வாசிக்கிறேன் என்கிற தலைப்பில் நான் பேசுவதற்கு வந்திருக்கிறேன். நான் நிறைய மனிதர்களை வாழ்நாள் முழுவதும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பாட புத்தகமாக என் கண்முன்னால் வருகிறார்கள். அவர்களை பார்க்கிற போது அவர்களிடமிருந்து ஏதேனும் ஒரு செய்தியை, மேன்மையான ஒன்றை நான் கற்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகம் ஒரு புத்தகம், அதிலே பயணம் செய்யாதவர்கள் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும்தான் படிக்கிறார்கள் என்று புனித அகஸ்டின் எழுதியிருக்கிறார். யாரெல்லாம் பயணம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தை வாசிப்பது இல்லை. அவர்கள் தங்கள் இல்லத்தை, தங்கள் சமூகத்தை, தாங்கள் வசித்துக் கொண்டிருக்கிற கிராமத்தை மட்டுமே உலகம் என்று நினைத்து அதிலே இருப்பதையே மகிழ்ச்சியாக கருதி கொள்கிறார்கள். ஏனென்றால் பயணம் செய்வது என்பது கடினமான ஒன்று. பலரை சந்திக்கிற போது நாம் தம் முனைப்பை உதிர்த்து விட வேண்டியதாக இருக்கிறது. பல அசௌகரியங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த சூழலில் நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் பயணம் செய்கிற போது நம்மை பல இடங்களுக்கும் நாம் எடுத்து செல்லக்கூடாது. அல்சிபீடஸ் என்பவர் உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்றார். அவரை பற்றி சாக்ரட்டிஸிடம் கேட்டார், நீங்கள் அல்சிபீடஸை பார்க்கிறீர்களே, பல நாடுகளுக்கும் செல்கிறார், ஆனால் அவரிடம் எந்த மாற்றமும் இல்லையே, ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு சாக்ரட்டிஸ் சொன்னார், அல்சிபீடஸ் பல இடங்களுக்கும் செல்கிறார், ஆனால் எங்கே சென்றாலும் தன்னுடைய சொந்த ஊரையும் தூக்கி கொண்டு செல்கிறார், அதுதான் பிரச்சனை. நாம் பார்க்கலாம், நம்மோடு சிலர் பயணம் வருவார்கள். ஏதேனும் புதிய இடத்தில் அழகான ஒரு பூங்காவை பார்த்துவிட்டு நம்மூரில் இருக்கிற பூங்கா இதை விட அழகு என்பார்கள்.
அங்கே இருக்கிற புல்வெளியை பார்த்துவிட்டு எங்கள் கிராமத்திலேயே இதைவிட சிறப்பாக இருக்கும் என்று சொல்வார். வானத்தை பார்த்துவிட்டு இங்கே இருக்கிற மேகத்தை விட எங்கள் ஊரிலே மேகம் நன்றாக வெண்மையாக இருக்கும் என்று சொல்லுபவர்கள் கூட இருக்கிறார். தொடர்ந்து ஒப்பிட்டே கொண்டே இருக்கிற யாராலும் தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டே இருக்க முடியாது. மதிப்பீடு செய்யாமல் பயணம் செய்கிறவர்கள் தான் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வார்கள். தாவோவிலே ஒரு கதை உண்டு. சங்சு என்கிற ஞானி, அவர் ஒரு ஊரிலே தங்கி இருந்த போது ஒருவன் மிக அழகாக யாழ் வாசித்தார். உடனே அருகில் இருக்கிறவர்களிடம் அவர் சொன்னார், எவ்வளவு அற்புதமாக யாழ் வாசிக்கிறான் என்று. உடனே அவர் சொன்னார், அவர்கள் சொன்னார்கள், அவன் மிகப்பெரிய திருடன் என்று. திருடனாக இருந்தால் என்ன, அற்புதமாக யாழ் வாசிக்கிறானே. அன்று மாலையில் அவன் மறுபடியும் யாழ் வாசித்தான். உடனே அவர்கள் இவரை மகிழ்விக்க வேண்டும் என்று நினைத்து, எவ்வளவு அழகாக யாழ் வாசிக்கிறான் பார்த்தீர்களா என்று கேட்டார். யாழ் வாசிக்கலாம், ஆனால் திருடனாக இருக்கிறானே என்று அவர் சொன்னார். அவர் சொன்னது, மனிதர்களை மதிப்பிடாதீர்கள். யாரை பார்த்தாலும் அவருடைய பட்டத்தை பார்த்தோ, பதவியை பார்த்தோ, அல்லது அவருடைய உருவ தோற்றத்தை பார்த்தோ, அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தோ மதிப்பீடு செய்கிற போது நம்முடைய பயணம் நீர்த்து போய்விடும். எனவே நாம் எவ்வளவு தூரம் மக்களை சந்திக்கிறோமோ அவ்வளவு தூரம் மேன்மை அடைந்து கொண்டே இருப்போம் என்பதுதான் உண்மை. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். நாம் வாசிப்பதோ அல்லது மனிதர்களை சந்திப்பதோ எப்படி ஆழ்மனத்திலே சென்று பதிந்துவிடும் என்பதற்காகத்தான் இந்த சம்பவத்தை சொல்கிறேன். அந்த நண்பர் ஒரு நாள் எங்கள் வீட்டிலே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். கத்திரிக்காய் சாம்பார் பரிமாறிய போது அவர் சொன்னார், கத்திரிக்காய் நான் சாப்பிடுவதில்லை என்றார். நான் கேட்டேன், உடம்புக்கு ஏதேனும் ஒவ்வாமல் இருக்கிறதா என்று. அதுவல்ல, நான் சின்ன வயதில் கத்திரிக்காய் சாம்பாரை பள்ளிக்கு எடுத்து சென்றேன். அப்போது என் நண்பன் ஒருவன் கத்திரிக்காய் மீன் மாதிரி இருக்கிறது என்றால், எங்கள் வீடு சுத்த சைவம், அன்றிலிருந்து நான் கத்திரிக்காய் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் என்று சொன்னான். அதற்கு பிறகு ஒரு 2 ஆண்டுகள் கழித்து பார்த்தால் ஒரு கடையிலே அவர் மீனையே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் மீன் சாப்பிட்ட பிறகும் அவரால் கத்திரிக்காயை மறுபடியும் சாப்பிட முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய ஆழ்மனத்திலே மீன் மீனாக பதியவில்லை, கத்திரிக்காய் மீனாக பதிந்துவிட்டது. இதுதான் என் சகோதரர் ஒரு சம்பவத்தை சொன்னார். கேரளாவிலே ஒருவர் திருமணமானதும் தாய் இல்லை, திருமணமானதும் மனைவி எதை சமைத்தாலும் தூக்கி எறிவார். இதெல்லாம் ஒரு சாம்பாரா, இதெல்லாம் ஒரு ரசமா என்று தினமும் சண்டை. என் தாயாரை போல நீ சமைத்திருக்கிறாயா அந்த பெண்மணியும் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய கணவனை மகிழ்ச்சியாக இருக்க வைக்க வேண்டும் என்று சமைத்துப்பார் புத்தகங்களை எல்லாம் பார்த்து சமைக்க தொடங்கினான். பல வீடுகளில் சமைத்துப்பார் புத்தகங்களில் மிளகாய் பொடியும் மஞ்சள் இதெல்லாம் இருக்கும், ஆனால் சாம்பாரில் இருக்காது. அதில் விட வேண்டியதெல்லாம் இதில் விழுந்துவிடும். அப்படி அந்த சாப்பாடை அவர் பார்த்து சமைத்தாலும் ஒரு நாளும் நன்றாக இருக்கிறது என்று சொன்னது. ஒரு நாள் நண்பர் ஒருவர் வந்திருக்கிறார். அன்று அவர் மனைவி சமைத்து இருவருக்கும் பரிமாறி இருக்கிறார். இவர் நண்பனிடம் ஏற்கனவே சொன்னார், இந்த சாப்பாடு என் தாயாரை போல நன்றாக இருக்கிறது. அவர் சாப்பிட்டு பார்த்தால் அவ்வளவு அருமையாக இருக்கும். தாயாருடைய சமையலையும் அவர் சாப்பிட்டு இருக்கிறார். ஆனால் தாயாருடைய சமையல் மனைவியோட சமையலுக்கு நெருங்க முடியாது. பிரச்சனை என்னவென்றால், எங்கும் செல்லாதவர் தாயாரின் சமையல் ஒன்றுதான் சமையல் என்று நினைத்ததுதான் பிரச்சனை. எனவே பயணம் செய்வது, மனிதர்களை சந்திப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. பயணம் போகிற போது எல்லோரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ரமண மகரிஷியிடம் ஒருவர் கேட்டார், உங்களுக்கு யார் குரு என்று. அவர் சொன்னார், என்னிடம் நான் பலரிடம் கற்றிருக்கிறேன், உயிரற்றவர்களிடமிருந்தும் நான் கற்றிருக்கிறேன், மண்ணிடமிருந்தும் கற்றிருக்கிறேன், மரத்திடமிருந்தும் கற்றிருக்கிறேன். உண்மைதான், கல்லெறிந்தவனுக்கும் கனி தருகிறது அல்லவா மரம், மிதித்தவனுக்கும் உணவு தருகிறது அல்லவா மண். அவற்றிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். கற்றுக்கொள்ளுகிற மனநிலை நமக்கு இருக்குமேயானால் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டுதான் இருப்போம். படிக்கிற போதே பலவிதமாக படிப்பவர்கள் உண்டு. என் நண்பர் ஒருவர் ஒரு புத்தகத்தை வைத்திருந்தார். அவரிடம் நான் படித்து பார்க்கிறேன் தாருங்கள் என்று கேட்டேன், கொடுத்தார். அதை புரட்டினால் சில நேரங்களில் முக்கியமான இடங்களில் சிலர் கோடிட்டு வைப்பார்,
அப்படி கோடிட்டு வைக்கிறவர்களுடைய புத்தகங்களை பார்த்தால் அந்த புத்தகத்திலேயே அந்த கோடிட்ட இடங்கள் தான் மகத்தானதாக இருக்கும். அதை படித்தாலே புத்தகத்தை படித்து திருப்தி ஏற்பட்டு விடுவது கூட உண்டு. ஆனால் இவருடைய புத்தகத்தை நான் புரட்டி பார்த்தால் எல்லா வரிகளிலும் கோடு இருக்கு. அனைத்தையும் ரசிக்கிறாரோ என்று எனக்கு சந்தேகம். அவரிடம் கேட்டேன், அனைத்தையுமா நீங்கள் ரசித்திருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், அனைத்தையும் ரசிக்கவில்லை. சின்ன வயதில் இருந்தே கோடு போட்ட நோட்டில் எழுதி படித்து எனக்கு பழக்கமாகிவிட்டது. எனவே எல்லாவற்றிலும் கோடிடுவது என்னுடைய பழக்கம் என்று. நாக்பூரிலே ஒருவர் அரிய புத்தகங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். அப்போது நான் வருமான வரியிலே பயிற்சியாளராக இருந்தேன். அந்த அரிய புத்தகங்களை சென்று பார்க்கலாம் என்று நான் சென்றேன். அவர் மிகப்பெரிய மர அறக்கலனில் அந்த புத்தகங்களை எல்லாம் அடுக்கி வைத்திருந்தார். அற்புதமான புத்தகங்கள். நான் சென்றதும் இந்த புத்தகங்களை எல்லாம் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றேன். எங்கேயும் நான் இரவல் தருவதில்லை, இங்கேயே அமர்ந்து படிக்க வேண்டும் என்றார். கீழேயே அமர்ந்தோம். ஒரு புத்தகத்தை எடுத்தார், கீழே ஒரு செய்தித்தாளை விரித்தார். செய்தித்தாளில் வைத்து படியுங்கள், இல்லாவிட்டால் அழுக்காகிவிடும் என்றார். இந்த புத்தகங்களை நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். வாசிக்கவில்லை என்ற. ஏன் என்ற? வாசித்தால் என் கைகளில் இருந்து அழுக்காகி விடுமோ என்று பயம் என்றார். பிறகு நாங்கள் புரட்டு போது பார்த்து மெதுவாக நிதானமாக என்று அவர் சொன்னதை பார்த்து 5 நிமிடத்தில் காலி செய்துவிட்டு வந்துவிட்டேன். இப்படி புத்தகங்களை பார்த்து ரசிப்பதற்காகவே வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார். ஏனென்றால் பணத்திற்கும் புத்தகத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இரண்டையும் சேகரிக்க ஆரம்பித்து விட்டால் நிறுத்த மனம் வர. அதனால்தான் சம்பாதிக்காமல் பணத்தை சேகரித்து வைப்பவர்களைப் போல சிலர் படிக்காமலேயே புத்தகத்தை சேகரித்து வைத்திருக்கிறார்கள். எப்படியோ யாராவது ஒருவர் என்றாவது ஒரு நாள் படித்து விடத்தானே போகிறார்கள். அதில் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் புத்தகத்தை வாங்குவதே ஒரு மகத்தான சாதனை. புத்தகத்தை வாங்குவதுதான் ஒரு எழுத்தாளருக்கு செய்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். அதிலேயும் கோடுகள் போடலாம், ஆனால் எல்லா கோடுகளும் முக்கியமானவை இல்லை. ஏனென்றால் கைகள் அடிக்கோடிடுவதை விட காலம் அடிக்கோடிடுகிற வரிகள் தான் மிகவும் முக்கியமானவையாக இருக்கின்றன என்பதை நான் உணர்கிறேன். வாசிக்கிற புத்தகங்களை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்கிற போது நம் உலகம் விரிவடைகிறது. ராமாயணத்தை பார்க்கிற போது கூட அதை நாம் நம் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். கண்ணதாசன் ஞான மாளிகா என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அவர் ஒருவன் எழுத்தாளனாக இருக்கிற போது எப்படியெல்லாம் ஒவ்வொரு பாத்திரமாக மாறுகிறான் என்று குறிப்பிட்டிருப்பார். துகிழுறுகிற போது அவனே துச்சாதனன் ஆகிறான். அலறுகிற திரௌபதியாக அடுத்த கட்டத்தில் மாறுகிறான். பிறகு கோபப்படுகிற துரியனாக மாறுகிறான். பிறகு உணர்ச்சி வசப்படுகிற பீமனாக மாறுகிறான். அபயமளிக்கிற கண்ணனாக மாறுகிறான் என்று குறிப்பிடுவார். இப்படி எழுத்தாளன் கூடுவிட்டு கூடுபாய வேண்டும் என்பதை ஜெயகாந்தன் அவர்களும் அடிக்கடி குறிப்பிடுவார். எழுத்தாளன் மட்டுமல்ல, வாசகனும் கூடுவிட்டு கூடுபாய்ந்தால்தான் அந்த இலக்கியத்தை ரசிக்க முடியும் என்பதுதான் உண்மை. அதனால்தான் கம்ப ராமாயணத்தை பார்க்கிற போது நமக்குள் இருக்கிற ராமன், நமக்குள் இருக்கிற ராவணனை, நமக்குள் இருக்கிற கும்பகர்ணனை, நமக்குள் இருக்கிற விபீடனனை, சுக்ரீவனை, அனுமனை நாம் அடையாளம் காண வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ராமாயணத்திலே ஒரு சம்பவம், பல ராமாயணங்களில் ஒரு ராமாயணத்தில் இது இடம்பெற்றிருக்கிறது. ராவணன் போர்க்களத்தில் விழுந்து விடுகிறான். ராமன் இலக்குவனிடம் சொல்லுகிறான், அங்கே வீழ்ந்திருப்பவன் வெறும் ராவணன் அல்ல, அவன் மிகப்பெரிய ஞானி, நிறைய வாசித்திருக்கிறான். அவனிடம் சென்று நீ அவனுடைய உபதேசத்தை யாசகமாக பெற்று வாய். லக்குமணன் செல்லுகிறான், ராவணனுடைய தலைப்பக்கத்திலே நிற்கிறான், நீ கற்றதையெல்லாம் எனக்கு சொல்லித்தா என்கிறான். ராவணன் பதிலே பேசவில்லை. லக்குமணன் திரும்பி வந்து ஒன்றும் அவன் சொல்லவில்லை என்கிறான். உடனே ராமன் செல்கிறான், கால்மாட்டிலே நிற்கிறான், தலையை தாழ்த்துகிறான், நீ தெரிந்ததையெல்லாம் எனக்கு சொல், கற்றதையெல்லாம் எனக்கு உணர்த்து என். உடனே ராவணன் தான் கற்றதையெல்லாம் ராமனுக்கு சொல்லிவிட்டு சொல்கிறான், இதுநாள் வரை நான் வாசித்தது எனக்கே பொருள் புரியவில்லை, உனக்கு சொன்ன பிறகுதான் எனக்கு பொருள் புரிகிறது என்று குறிப்பிடுகிறான். அதை போல கும்பகர்ணன், நாம் பல கும்பகர்ணர்களை பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக பேருந்தில் ஏறியதும் நகர பேருந்திலேயே குரட்டை விடுகிற கும்பகர்ணர்களை பார்க்கலாம். ஒரு முறை தொடர் வண்டியிலே நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன்.
நடுத்தட்டில் எனக்கு ஒதுக்கீடு, மேல்தட்டிலே ஒருவர், கீழ்த்தட்டிலே ஒருவர். இருவரும் வண்டி நகர்ந்ததும் குரட்டை விட ஆரம்பித்தார். ஒருவர் ஆரோகணத்தில் விட்டால் அது முடிந்ததும் ஒருவர் அவரோகணத்திலே ஆரம்பிக்கிறார். மாற்றி மாற்றி விடுகிறார்கள். என்னால் அதற்கு மேல் தூங்க முடியவில்லை. காலையில் எழுந்ததும் அவர்கள் சொன்னார்கள், உங்களை பார்த்தால் நன்றாக தூங்கியதை போல இருக்கிறது, எங்களுக்கு தூக்கிலே வரவில்லை என்றார்களே, அப்போதுதான் எனக்கு தூக்கி வாரி போட்டது. அதை போல பதவி வந்ததும் கொடுத்த வாக்குறுதிகளை மறக்கிற சுக்ரீவனை, வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு அவதிப்படுகிற தசரதனை வாழ்க்கை முழுவதும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை போல தொடர்பே இல்லாவிட்டாலும் சரி, நண்பருடைய மகனுக்காக போராடி உயிரை எடுக்கிற சடாயுவை பார்த்திருக்கிறோம். அதில் கூட ஒரு பொருள் இருக்கிறது. ஏனென்றால் சடாயுவுக்கு தசரதன் நண்பர். ஆனால் தொடர்பே இல்லாத ஒருவருக்காக உயிரை எடுக்கிற சம்பவம் அண்மையிலே நடந்தது. அதை பார்த்து நான் சிரித்தேன். பெண் ஒருத்தியை வாடகை ஊர்தியிலே ஒருவர் கடத்தி கொண்டு போகிறார். தவறான எண்ணத்தோடு கடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு இளைஞன் பார்த்துவிட்டு நண்பர்களோடு தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் துரத்துகிறார். பெண் எப்படியோ கீழே விழுந்து தப்பிக்கிறார். நண்பர்களிடம் அவளை மருத்துவமனையில் சேர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த வாகன ஓட்டியை இவர் துரத்தி செல்கிறார். அவனோ தப்ப முடியாது என்ற சூழல் வருகிற போது இடித்து தள்ளிவிட்டு சென்று விடுகிறான். அந்த இளைஞன் உயிரை இழக்கிறான். யாகேஷ் என்று திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த அந்த இளைஞன் நான் பார்க்காவிட்டாலும் படித்ததா என் கண் முன்னால் சடாயுவை விட உயர்ந்து நின்றான். உயிரை துறந்த அவனை வாழ்த்தி இதுதான் தியாகம் என்று தினமணி நாளிதழ் ஒரு தலையங்கத்தை எழுதியது. தமிழக அரசு அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் கொடுத்திருக்கிறார். பணம் முக்கியமல்ல, முக்கியம் என்னவென்றால் இதை போன்ற இளைஞர்கள் தமிழகம் முழுவதும் யாகேஷின் வாழ்க்கையை கண்களில் ஒற்றி எடுத்துக்கொண்டு எங்கெல்லாம் ஏதேனும் தவறு நடக்கிறதோ அங்கே கொதித்து எழுவதும் அவர்களை மீட்பதும் தான் நான் பார்த்த அந்த சம்பவத்திலிருந்து எனக்கு கிடைத்த அனுபவம். இதை போலவே மகாபாரதத்தில் கூட நாம் பார்க்கலாம். எத்தனையோ பேர் துரியனைப் போல, தர்மனைப் போல, கண்ணனைப் போல, சகனியைப் போல இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவருக்கு துயரம் வருகிற போது தொடர்புடையவர்கள் மீட்பது என்பது பெரிது அல்ல. ஜாரட் டைமண்ட் ஒய் செக்ஸ் ஃபன் என்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய மறுமணவை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு தந்தைக்கு பிள்ளையின் மேல் பாசம் ஏற்படுகிறது என்றால் அது தன்னுடைய மறுமணவை காப்பாற்ற வேண்டும் என்கிற காரணத்தினால். ஒரு இனக்குடியில் ஒருவன் தீயிலே இருந்தால் காப்பாற்றுவதற்கு முனைவது கூட தன்னுடைய இனத்தின் மரபணுவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. நீங்கள் பார்க்கலாம், பொதுவாகவே பல விலங்குகளில் தாய்தான் அதிகமாக குட்டியை பராமரிக்கும். காரணம், அதிக முதலீடு செய்வது தாய்தான். ஒரு சிறை முட்டை உருவாவதற்கு ஏற்படுகிற காலம் 1 மாதம். ஆனால் எத்தனையோ விந்தணுக்கள் உருவாகி விடுகின்றன. எனவே கர்ப்ப காலம் என்பது ஒரு யானையில் 22 மாதங்கள். 22 மாதங்கள் சுமந்து பெற்றதால் அந்த தாய் யானைக்கு தான் அதை காப்பாற்றுகிற பொறுப்பு அதிகமாக இருக்கும். யார் 50 லட்சம் செலவழித்து ஒரு பொருளை வாங்குகிறார்களோ அவர்களுக்கு அதிக அக்கறை இருக்குமா? அதை வாங்குவதற்கு 500 ரூபாய் சில்லறை மட்டும் கொடுத்தவர்களுக்கு அதிக அக்கறை இருக்குமா? ஆண்கள் சில்லறை கொடுக்கிறார்கள், முதலீடு செய்கிறவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதிலும் ஒரு வேறுபாடு உண்டு. சாண்ட் பைப்பர் என்கிற ஒரு பறவை, அந்த பறவையில் தாய்தான் சுற்றித் திரிகிறது, தந்தை அடகாக்கிறது. ஏனென்றால் அங்கே அந்த பெண் பறவை ஆண் பறவையை விட பெரிதாக இருக்கும். அது 4 முட்டைகள் தான் இடும். எனவே ஆண் பறவைக்கு தன்னுடைய மரபுக்கூரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அது அடைகாக்கிறது, பெண் பறவை ஊர் சுற்றுகிறது. எங்கெல்லாம் ஆண்கள் பொறுப்புணர்வோடு இருக்கிறார்களோ அங்கே சில பிரச்சனைகள் இருப்பது உண்டு. அதற்கு மேல் நான் சொல்ல விரும்பவில்லை. எனவே நாம் பார்க்கிற எல்லாவற்றிலும் ஏதேனும் ஒன்றை தொடர்புடையதை நாம் பார்க்க முடியும். சில நேரங்களில் நாம் அந்த மனிதர்களை சந்தித்திருக்க மாட்டோம். ஆனால் காட்சி ஊடகங்களின் காரணமாக அவர்கள் ஏதோ நம் இல்லங்களில் வந்து அமர்ந்து நம் தோளிலே கை போட்டு பேசுவதை போன்ற ஓர் உணர்வு ஏற்பட்டு விடுகிறது. புரோஜெரியா என்கிற ஒரு நோய்,
குழந்தைகளுக்கு கிழட்டுத்தன்மையை வரவழைக்கிற ஒரு நோய். குழந்தைகள் சின்ன வயதிலேயே தங்களுடைய செல்கள் சுருங்கி, சிதைகள் சுருங்கி, திசுக்கள் சுருங்கி, அவை முகம் திரிந்து வயதானவர்களைப் போல ஆகிவிடுவார். இந்த நோய் வந்தால் மிகவும் கொடியது. ஏனென்றால் மரணத்தை விட கொடியது மரணம் நிகழ்ந்துவிடும் என்பதுதான். தூக்கு தண்டனையில் இருக்கிற மிகப்பெரிய பயங்கரம் தூக்கு அல்ல. தூக்கு போடப்படுகிறோம் என்று வாழ்கிற நாட்கள் தான் தண்டனையை ஒழிய தூக்கிலே போடப்படுகிற நாட்கள் அல்ல. அதை போலத்தான் இந்த சிறுவனுக்கு அந்த கிழநோய் வந்து விடுகிறது. அவன் மற்றவர்களைப் போல அதற்காக வருந்தவில்லை, வாழ்க்கையை மகிழ்ச்சியோ எடுத்துக்கொண்டான். சாம் பென்ஸ் என்கிற அந்த இளைஞர் ஒரு சின்ன மத்தளத்தை தன்னுடைய கழுத்திலே கட்டிக்கொண்டு இசை நிகழ்ச்சிகள் நடத்தினான். மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்று அவன் உரை நிகழ்த்தினான். 18 வயதில் 2014 அவன் மறைந்து விட்டான். ஆனால் அவன் மகிழ்ச்சி குறித்து ஏற்படுத்திய தாக்கம் இன்னும் நீடித்து இருக்கிறது. நகத்திலே ஏதேனும் காயம் ஏற்பட்டால் கூட, ஒரு சின்ன நகை சுத்தி வந்தால் கூட, அதை 4 நாட்கள் எதிர்படுபவர்களிடமெல்லாம் புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் நான். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு இம்சையை தாங்கிக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையும் ஒரு நோக்கத்தோடு ஒப்படைத்து இசைக்கருவிகளை வாசித்து இசைமயமாக மாற்றி அதோடு நிற்காமல் அவன் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்று பிரசங்கமும் நடத்தினான். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உடல் முழுவதும் அம்புகளால் ஆன ஒரு சிப்பாய் மருத்துவரை பார்க்க வந்திருந்தார். அந்த மருத்துவர் உடல் முழுவதும் அம்போடு ஒருவர் வருவதை பார்த்ததே இல்லை. அவர் அவனிடம் கேட்டார், வலிக்கிறதா என்று கேட்டார். அவன் சொன்னார், சிரிக்கும் போது வலிக்கிறது என்று சொன்னார். சிரிக்கும் போது வலிக்கிறது என்றால் அவன் சிரித்திருக்கிறார் என்று பொருள். அதை போல வாழ்ந்தவர் சாம் பென்சன். அதை போலவே நிக் ஒய்சின் என்கிற ஒருவர், 2 கால்களும் இல்லை, 2 கைகளும் இல்லை. கால்களும் கைகளும் இல்லாமல் நாம் எப்படி வாழ்வது என்பதை சிந்தித்து பார்க்கலாம். ஒரு காலில் ஒரு பிரச்சனை என்றாலே நம்மால் தாங்க முடிவதில்லை. ஒரு விரலிலே பிரச்சனை என்றால் கூட நம்மால் தாங்க முடிவதில்லை. ஆனால் 2 கால்களும் இல்லை, 2 கைகளும் இல்லை. அந்த இளைஞரை, அந்த சின்ன பாலகனை பள்ளியில் அனுமதிக்க மாட்டேன் என்கிறார்கள். மனநலம் குன்றியோர்கள் பள்ளியில் சேர்ந்து படிக்கிறான். பிறகு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் பெற்றோருடைய அன்புதான் அவனை காப்பாற்றுகிறார். அந்த ஊக்கத்தில் கணனியை இயக்கவும், நீர் குடிக்கவும், தலை வாரவும், டென்னிஸ் பந்துகளை வீசி எறியவும் அவன் கற்றுக்கொண்டான். பிறகு அவன் கால் கை இல்லாதவர்களுக்கான ஒரு வாழ்க்கை என்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி அங்கே சென்று ஊக்க உரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நான் வாழ்கிறேன் பாருங்கள், சில நேரங்களில் ஜெயகாந்தனுடைய கதையிலே வருகிற போல, அம்மா நான் இருக்கிறேன் என்று சொல்வதைப் போல, சிலரை பார்க்கிறவர்கள் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எதற்காக தற்கொலை செய்து கொள்கிறீர்கள் என்று தோன்றுகிறது அல்லவா? அதை போல அவன் எல்லோரிடமும் பிரசங்கம் நடத்தினான். அந்த இளைஞனுக்கு 2005 ஆஸ்திரேலியா சிறந்த நபருக்கான விருதை அளித்திருக்கிறார். இப்படி ஒரு நபர், இப்படி நபர் வெளிநாடுகளில் மட்டுமில்லை. நான் கடவுள் என்கிற படத்தில் நடித்த எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி 2 கைகளும் இல்லை, 2 கால்களும் இல்லை. ஆனால் 2000 இசை நிகழ்ச்சிகளை அவர் உலகம் எங்கும் நடத்தி இருக்கிறார். மகிழ்ச்சியாக இருக்கிறார். கால் கை இல்லையே, வருத்தமாக இல்லையா என்று கேட்டால், இசை இருக்கிறதே பிறகு மகிழ்ச்சிக்கு என்ன குறைச்சல் என்று சொல்பவராக அவர் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆயக்குடியிலே இருக்கக்கூடிய அமர் சேவா சங்கத்தில் இருக்கிற ராமகிருஷ்ணனை நான் சென்று சந்தித்தேன். அவர் பொறியியல் படித்தவர், இப்போது போல அல்ல, கூப்பிட்டு கொடுக்கிற பொறியியல் கல்லூரிகள் அல்ல. 1975 அவர் பொறியியல் படித்தார், அரசு பொறியியல் கல்லூரியில் படித்து முடித்த பிறகு ஒரு கடற்படை நேர்காணலுக்காக சென்றவர். அங்கே இருக்கிற உடற்பயிற்சிகளை செய்கிற போது கீழே விழுந்து விடுகிறார், கழுத்துக்கு கீழே உணர்ச்சி இல்லாமல் போய்விட்டது. அதோடு பலருடைய வாழ்க்கை முடிந்திருக்கும். ஆனால் ஆயக்குடியிலே மாற்றுத்திறனாளிகளுக்காக அவரும் அவருடைய நண்பர் தணிக்கையாளர் சங்கரராமனும் சேர்ந்து ஒரு ஆசிரமத்தை நடத்தி எண்ணற்றோருடைய வாழ்க்கையிலே கலங்கரை விளக்கமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இவர்கள் தான் பார்த்து பார்த்து ரசித்து உள்வாங்கி நான் நேசித்த மனிதர். வள்ளலார் பாடுகிறார், பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன், அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே என்று குறிப்பிடுகிறார். அன்பு இருந்தால் மலை கூட இறங்கி வந்துவிடும் என்கிறார்.
அப்படி சில நேரங்களில் அன்பினால் பலவும் சாத்தியமாகும் என்பதை என் கண் கூடாக பார்த்திருக்கிறேன். சேலத்திலே சூரமங்கலத்திலே ஒரு சலவையர், சலவேந்தத்திலே காசிநாதன் என்கிற ஒரு நிர்வாகி. நிர்வாகி என்றால் அவர்தான் துணி வாங்க வேண்டும், அவர்தான் மடித்து வைக்க வேண்டும், அவர்தான் கணக்கு கொடுக்க வேண்டும், வெளுத்து வந்ததும் திருப்பி தர வேண்டும். பெயர் தான் நிர்வாகி, அவர் ஒருவர் தான் மொத்தமும். பல நிறுவனங்களில் மேலாளர் என்று சொல்வார்கள், அவர் ஒருவர் தான் எல்லாம். அவரே மணியடித்து விட்டு அவரே போய் கதவை திறந்து விட்டு வருவார். அதை போல அப்படிப்பட்ட அந்த நபர் துணிகளை எல்லாம் அடுக்கி வைத்திருப்பார். ஒரு நாள் மதிய உணவு வந்து சென்று பார்த்தபோது சாப்பிடுவதற்கு அமர்ந்தவர் தட்டை தட்டினார். ஒத்து 10-15 எலிகள் ஓடி வந்தன. அவற்றை செல்லமாக கூப்பிட்டு சோரை எடுத்து வைத்தார். அவை சாப்பிட்டு விட்டு சென்று விட்டன. நான் கேட்டேன், இது எப்போதிருந்து நடக்கிறது என்று. நான் வந்ததிலிருந்து நடக்கிறது என்றார். எலிகள் நீங்கள் கூப்பிட்டால் வருகின்றனவா? கூப்பிட்டால் புலிகளே வரும், எலிகள் ஏன் வராது என்றார். இந்த எலிகள் ஒரு பிரச்சனையாக இல்லையா என்றேன். இதுவரை ஒரு துணியை கூட அது கடித்ததில்லை என்று சொன்னார். உண்மைதான், எலிகள் கூட பல நேரங்களில் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு விடுகின்றன. நான் ஒரு சின்ன சம்பவத்தை படித்திருக்கிறேன். ஒரு பெண், கணவன் இராணுவத்திலிருந்து வந்திருக்கிறான். வெகு நாட்கள் மனைவியை பிரிந்தவன் மனைவியிடம் அன்பே செலுத்துவதில்லை. மனைவிக்கு வருத்தம், ஆசை ஆசையாக சமைத்து வைக்கிறோம், இவன் அன்பே செய்வதில்லை. சில நேரங்களில் ஆண்கள் நன்றாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவதில்லை. ஆசையாக சமைத்தவர்களுக்கு ஏமாற்றமாக போய்விடும். ஆசையாக சமைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி. ஆகவே அங்கு ஒரு ஏமாற்றம். அந்த பெண் கணவனை இரும்பு போல இருக்கிறான். இன்னும் விரைத்த சீருடையை மாட்டிக்கொண்டிருப்பதைப் போல சீருடையை விட அவன் விரைப்பாக இருக்கிறான். அந்த ஊரே ஒரு ஞானி இருக்கிறார். அந்த ஞானியை சென்று அந்த பெண் பார்த்து, என் கணவன் அன்பே செலுத்த மாட்டேன் என்கிறான், என்ன செய்வது? அவனை மாற்ற வேண்டும், ஒரு மந்திரம் சொல்லி மாற்றுங்கள். அவர் சொன்னார், புலியினுடைய ஒரு மீசையை கொண்டு வந்து கொடு, மாற்றிவிடலாம் என்றார். காட்டுப்பகுதி. அந்த பெண்மணி நன்றாக கரிசோறு சமைத்து கொண்டு சென்று அந்த புலியை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள். புலி தூரமாக தெரிகிறது, ஒரு திட்டின் மீது வைத்து விட்டு விடுகிறார். அடுத்த நாள் மறுபடியும் செல்கிறார், வைக்கிறார். சிறிது சிறிதாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த உணவு கிடைக்கிறது. ஏனென்றால் புலிகள் கூட வேட்டையாடுவதில் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. சமயத்தில் மான்கள் உதைக்கும், கொம்புப்படும். எந்த விலங்கையுமே எளிதாக நாம் சோம்பேறியாக்க முடியும். ஆகவே புலி சோம்பேறியாகிவிட்டது. குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சாப்பிட ஆரம்பித்தது. இந்த பெண் தான் வருகிறாள் என்று தெரிந்து அவள் பக்கத்திலேயே வந்து கைகளில் இருந்தே சாப்பிடுகிற அளவிற்கு பழக்கமாகிவிட்டது. ஒரு நாள் அப்படி சாப்பிடுகிற போது ஒரு மீசையை எடுத்து அவள் எடுத்து விட்டார். அதுக்கு புலிக்கு மீசை போனது தெரியவில்லை. ஏனென்றால் அது சாப்பாட்டின் மூமரமாக இருக்கிறது. ஆகவே அந்த புலி சாப்பிட்டு விட்டு சென்றது. இவள் அந்த மீசையை எடுத்துக்கொண்டு போய் இந்த ஞானியிடம் கொடுத்தாள். பாருங்கள், மீசை வந்து விட்டது. எரிகிற தீயில் அந்த ஞானி அந்த மீசையை போட்டு விட்டார். எவ்வளவு பாடுபட்டு எடுத்துக்கொண்டு வந்தேன், நீங்கள் தீயில் போட்டு விட்டீர்களே. ஒரு புலியே பணிய வைத்த உன்னால் உன் புருஷனையாக பணிய வைக்க முடியாது என்று அவர் சொன்னார். ஏனென்றால் அன்பினால் அனைத்தும் சாத்தியம் என்பதைத்தான் அந்த லிபர்ட்டி காசினால் அவர் இப்போது உயிரோடு இல்லை. பல நேரங்களில் நானும் என் சகோதரரும் நினைப்பது உண்டு, இப்போது அவர்கள் இருந்தால் நாம் அவர்களை எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக பார்க்கலாம், சந்திக்கலாம். ஆனால் காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. அன்பு செய்ய வேண்டும் என்றால் இப்போதே செய்து விடுங்கள். அது யாருக்காகவும் எப்போதும் கதவுகளை திறந்து காத்திருப்பது இல்லை என்பதுதான். அதே போல குடவாசல் அருகே கோணேஸ்வரர் என்கிற கோயில், 28 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சாராட்சியராக பணியாற்றினேன். இரவு நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாது. ஜமாபந்தி எல்லாம் முடிந்துவிடும். பிறகு என்ன செய்வது? அங்கே இருக்கிற கோணேஸ்வரர் கோயிலுக்கு செல்வேன். நான் யார் என்று யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் ஒரு சாராட்சியரை அடையாளம் காண வேண்டும் என்றால் அவருக்கு முன்னால் அந்த டவாலி போட்ட சேவகன் செய்ய வேண்டும், செல்ல வேண்டும். அல்லது அவருடைய காராவது இருக்க வேண்டும். இது இல்லாவிட்டால் யாருக்கும் யாரையும் அடையாளம் தெரியாது. ஏனென்றால் டவாலிகள் தான் கலெக்டரை அடையாளப்படுத்துகிறார். நான் தன்னந்தனியாக நடந்து போனேன், உள்ளே சென்று விட்டேன். ராமையா என்கிற ஒருவர் அங்கே இருந்தார். அவர் என்னோடு பேச்சு கொடுத்தார். அங்கே இருக்கிற மரங்களை எல்லாம் காட்டினார். இந்த மரங்களை எல்லாம் நான் தான் நட்டேன். ஒண்டி கட்டை அங்கேயே படிக்கிறார். இன்னும் 20 தென்னங்கன்றுகள் வைத்திருக்கிறேன், இவற்றையெல்லாம் நட்டுவிட வேண்டும். வயதானவர். என் ஆயுள் முடிவதற்குள் இந்த கோயில் வளாகத்தை ஒரு சோலையாக ஆக்கிவிட வேண்டும், இதுதான் என்னுடைய ஆவல் என்று சொன்னார். இப்போது ராமையா உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனால்
எதையுமே எதிர்பார்க்காமல், ஒரு விருதையா எதிர்பார்த்தார், எதையும் எதிர்பார்க்காமல் மரங்களை நடுவதை மகிழ்ச்சியாக செய்தார். அந்த ஒவ்வொரு மரத்தின் ஒவ்வொரு துளிரும் தளிர்ப்பதை பார்த்து அவர் புலகாங்கிதம் அடைந்தார். அவருக்குள்ளும் 1000 துளிர்கள் நிச்சயமாக கிளம்பி இருக்க வேண்டும். அந்த மரங்கள் பூப்பதை பார்த்து அவருடைய சகஸ்ரதாராவில் இருக்கிற 1000 இதழ்கள் விரிந்திருக்க வேண்டும். அதுதானே, அதற்காகத்தானே அவர் செய்தார். இதை போல யாதவ் பயங் என்கிற ஒருவர், அவரை பற்றி படித்த போது எனக்கு ராமையா தான் நினைவுக்கு வந்தார். இவர் பிரம்மபுத்திராவிற்கு அருகே தனி ஒருவராக 1000 ஹெக்டேர் வனத்தை உருவாக்கி இருக்கிறார். அவரே மரத்தை நட்டு நட்டு பல ஆண்டுகளாக முயற்சி செய்து ஒரு பெரிய வனத்தை உருவாக்கிவிட்டார். இப்போது அந்த வனத்திலே பல வனவிலங்குகள் எல்லாம் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கலாம். வனத்தை உருவாக்கி விட்டால் போதும், வனவிலங்குகளை உருவாக்க வேண்டியதில்லை. வனவிலங்குகள் அழிவதற்கு காரணம் வனவிலங்குகளை உருவாக்காமல் இல்லை, வனங்களை அழிப்பதுதான். அவர் வனங்களை உருவாக்கி விட்டார், வனவிலங்குகள் வந்துவிட்டன. இப்போது அவருக்கு அவருடைய பெயர் முல்யாம், அதற்கு பேர் முல்யாம் வனம் என்றுதான் அந்த மக்கள் சொல்வார்கள். அவருக்கு பத்மஸ்ரீ விருது கூட கிடைத்திருக்கிறது. ஆனால் அதற்காக அவர் அந்த வனத்தை உருவாக்கினார் என்று நான் நினைக்கவில்லை. வனத்தை உருவாக்கியது அவர் செடிகளை நேசித்ததா, மரங்களை நேசித்ததா, ஒவ்வொரு மரத்தோடும் அவரே வளர்ந்ததா, ஒவ்வொரு மரம் பூக்கும் போதும் அவரே பூத்ததால் அதை செய்திருக்கிறார். இதை போல நாகப்பட்டினத்திற்கு அருகே வேதாரண்யத்திற்கு வெகு நெருங்கிய ஒரு கிராமம், அதிவீர ராமபுரம் என்கிற ஒரு கிராமம், பிரதாப ராமபுரம் என்கிற கிராமம். அந்த பிரதாப ராம கிராமபுரத்தில் சாம்ராஜ் என்கிற ஒரு தலைவர், பஞ்சாயத்து தலைவர். அவர் அந்த கடற்கரை பகுதியில் ஏகப்பட்ட சவுக்கு மரங்களை நட்டிருந்தார். ஒரு நாள் என்னை அழைத்து சென்று காட்டினார். கடற்கரை முழுவதும் சவுக்கு மரங்கள், எல்லா மரங்களும் வளர்ந்து அங்கே பறவைகள் எல்லாம் வந்து அமர்ந்து இனிய இசை அந்த மாலை வேளையிலே நான் கேட்டேன். அவர் விருது கூட பெற்றார், விருட்சமித்ரா விருதை அரசு வழங்கியது. அந்த மரங்களை பார்க்கும் போதெல்லாம் அவர் தன்னையே மறந்து விடுவார். மெய்ஞானம் அடைந்தவரை போல அவற்றை அவர் நேசித்ததையும், அவற்றை பற்றி அவர் பேச ஆரம்பித்ததும், உணர்ச்சி வயப்படுவதையும் நான் கண்டிருக்கிறேன். பின்னால் ஏதோ கள்ளச்சாராயம் காட்சி பொருள்களை அவர் காட்டி கொடுத்ததால் வன்கொலை செய்யப்பட்டார். முக்கியம் அதுவல்ல, அவர் எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு வனப்பகுதியே அந்த கடற்கரையை உருவாக்கினார். இது மட்டுமா, எத்தனையோ பேர் மனிதர்களுடைய மனத்திலும் மரங்களை நடுகிறார், அதிலும் தென்றல் வருவதற்கு உதவியாக இருக்கிறார். அங்கேயும் பல பறவைகள் வந்து அமர்வதற்கு அவர்கள் ஒத்தாசை புரிகிறார். அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கிற போதெல்லாம் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சில நேரங்களில் நாம் அவநம்பிக்கைவாதத்தில் இருப்போம். ஒரு முறை ஒரு தையல் கடைக்கு துணி தைக்க சென்றிருந்தேன். உள்ளே யாரோ அளவு கொடுத்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சற்று நீளமாக சட்டையை வையுங்கள். எதற்காக என்று அந்த தையல்காரர் கேட்கிறார். குரல் எனக்கு விடுகிறது. வளர்ந்தால் என்ன செய்வது என்று அவர் கேட்டார். சரி, ஏதோ இளைஞர் அளவு கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு 90 வயதான ஒருவர் வெளியே வந்தார். 90 வயதுக்கு பிறகும் வளருவோம் என்கிற நம்பிக்கையோடு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் நம்பிக்கைவாதத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இதை போல என்னை சந்திப்பதற்காக ஒருவர் வந்திருந்தார், சஃபாரி போட்டிருந்தார். தன்னைத்தானே சஃபாரி போட்ட சாமியார், வங்கியிலே வேலை செய்தவர், தனியாக தங்கி இருக்கிறார். அனாதை பிணங்களை எல்லாம் எடுத்து அடக்கம் செய்கிறார். இன்னமும் 85 வயதுக்கு மேல் ஆகிவிட்டார். தனியாக ஒரு அறையிலே தங்கியிருக்கிறார். பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய பாகத்தை எல்லாம் பிரித்து கொடுத்து விட்டார். அவர் எங்கே இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். ஏனென்றால் பிள்ளைகள் சென்று தொல்லை செய்யக்கூடும் என்பதால் சொல்லவில்லை. அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவரை பார்த்தபோதுதான் வாழ்க்கை எப்படி நம்பிக்கையாக ஒருவர் அணுக வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இப்படி எண்ணற்ற மனிதர்கள் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒருமுறை தசரத ராஜா என்கிற ஒரு நண்பர், அவருடன் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன். 2001 அவருடைய இலையில் மிளகாயை தவிர எதையும் மிச்சம் வைக்கவில்லை. அந்த இலையை மீண்டும் பயன்படுத்தலாம் என்கிற அளவிற்கு அவர் சுத்தமாக சாப்பிட்டிருந்தார். மிகப்பெரிய செல்வந்தர், எதையும் வீணடிக்க கூடாது, தேவையானதை பெற்றுக்கொண்டு தேவையற்றவற்றை வேண்டாம் என்று சொல்லி அனைத்தையும் உண்பதுதான் மிகச்சிறந்த நாகரிகம் என்று அவனிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். பலவித நூல்களை படிக்க வேண்டும். நாகரிகம் என்பது என்ன, பண்பாடு என்பது என்ன, அறிவியல் நூல்களை படிப்பது உலகத்தை உணர்ந்து கொள்ள, இலக்கியத்தை படிப்பது உள்ளத்தை உணர்ந்து கொள்ள,
வாழ்க்கை வரலாறுகளை படிப்பது தடைகளை தாண்டி செல்ல வேண்டும் என்பதற்காக, சரித்திரங்களை படிப்பது மீண்டும் தவறு செய்யாமல் இருப்பதற்கு, எல்லா விதமான நூல்களையும் நாம் படிப்பது அவசியம்தான். அறிவியல் என்பது புறவாழ்வை மேம்படுத்துகிறது, இலக்கியம் என்பது அகவாழ்வை மேம்படுத்துகிறது. அறிவியலை நாம் உடனடியாக பரிசோதிக்க முடியும். குவியாடியை வைத்தால் சூரிய கதிர்கள் பட்டு கீழே இருக்கிற காகிதம் எரியும் என்பதை நாம் படித்தால் உடனடியாக வெளியே ஓடி சென்று குவியாடியை வைத்து அதை பரிசோதனை செய்கிறோம். அதை போலவே உராய்வை தடுக்க எண்ணெய் விட வேண்டும் என்பதை படித்தால் நாம் உராய்வை தடுப்பதற்கு எண்ணெய் விடுகிறோம். ஆனால் இலக்கியத்தில் விருந்தோம்பலை பற்றி படித்தால் அதை படிப்பதோடு நிறுத்திக் கொள்கிறோம். வீட்டில் வருகிற எல்லோருக்கும் முகமலர்ந்தால் விருந்தோம்பல் செய்கிறோம். பொறாமையை பற்றி அதன் தீமையை பற்றி படித்துவிட்டு அந்த கேள்விக்கு அதிக மதிப்பெண் பெற்றவன் மீது பொறாமைப்படுகிறோம். ஏனென்றால் இலக்கியம் என்பதை நாம் உள்ளே வர அனுபவிப்பது இல்லை. நாகரிகம் வேறு, பண்பாடு வேறு. நாகரிகம் என்பது புற வாழ்க்கையோடு தொடர்புடையது, பண்பாடு என்பது அக வாழ்க்கையோடு தொடர்புடையது. உதாரணமாக வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது நாகரிகம், தெருவையே சுத்தமாக வைத்திருப்பது பண்பாடு. கைகள் அழுக்காகாமல் இருப்பது நாகரிகம், மனம் அழுக்காகாமல் இருப்பது பண்பாடு. ஒருவர் முன்னே வையாமல் இருப்பது நாகரிகம், அவர்கள் சென்ற பிறகு வையாமல் இருப்பது பண்பாடு. இலக்கியம் பண்பாட்டை மேம்படுத்துகிறது, அறிவியல் நாகரிகத்தை மேம்படுத்துகிறது. அப்படி நாகரிகம் என்பதனுடைய முக்கியமான கூறு நாம் பார்க்கிற மனிதர்களிடம் பார்க்கிறோம், ஒவ்வொருவரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு சிறுவன் மூக்கு கண்ணாடியை நான் சரி செய்வதற்காக சென்றபோது இரண்டு பக்கமும் பிடித்து கழுட்டுங்கள், இல்லாவிட்டால் ஒன்று சற்று பிசகிவிடும் என்று சொன்னான். இன்று வரை அதை நான் காப்பாற்றுகிறேன். இப்படி நமக்கு வாழ்க்கையில் சந்திக்கிற மனிதர்கள் எல்லாம் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதையும், அவர்களை பார்த்து அவர்களை வாசித்து அவரிடமிருந்து நாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்பதும் தான் நான் கற்றுக்கொள்கிறோம். பயணத்தினால் நாம் மனிதர்களை சந்திக்கிறோம். எல்லா பயணங்களுமே மகிழ்ச்சியை தருவதில்லை, ஆனால் அந்த பயணங்கள் நாம் ஏற்கனவே மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறார். ஒருவர் எழுதினார் மகிழ்ச்சியை பற்றி. அவர் ஆப்பிரிக்காவிற்கு சென்று திரும்பி வந்த பிறகுதான் ஏற்கனவே தான் எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருந்தோம் என்பதை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் ஆப்பிரிக்காவில் தண்ணீருக்கு அவர் படாத பாடுபட்டிருக்கிறார். பிறகு சொந்த ஊருக்கு வந்து குழாயை திறந்ததும் கொட்டுகிற நீரை பார்த்ததும், ஆகா எவ்வளவு மகிழ்ச்சியாக ஏற்கனவே இருந்திருக்கிறோம் என்பதை அவர் உணர்ந்தார். முல்க்ராஜ் ஆனந்தனுடைய கதை ஒன்று உண்டு. ஒரு சிறுவன், வசதி குறைந்த பெற்றோர், இதை போன்ற கண்காட்சிக்கு சென்றிருக்கிறார். அது பொருட்காட்சி. அந்த பொருட்காட்சியில் அவன் பாம்பாட்டியை பார்த்து பார்க்க வேண்டும் என்கிறான். பையிலே பணம் இல்லை, பெற்றோர் மறுக்கிறார்கள். அவன் பஞ்சு மிட்டாய் வேண்டும் என்கிறான், நீட்டிய கையை மடக்குகிறார். அவன் ஐஸ்கிரீம் வேண்டும் என்கிறான், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்கிறார். இப்படி எல்லாவற்றையும் தட்டி கடித்தே கூட்டிச் செல்கிறார்கள் அந்த பெற்றோர். திடீரென அந்த சிறுவன் தவறிவிடுகிறான், பெற்றோரின் கையை விட்டு விடுகிறான். பல நேரங்களில் பெற்றோர் தான் கையை பிடிக்க வேண்டும், பிள்ளைகள் கையை பிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதால் தான் தவறு விடுகிறார்கள். ஆகவே அந்த பையன் தவறிவிடுகிறான், அழுகிறான். அந்த வழியாக வந்த ஒருவர் பார்த்து அந்த குழந்தை தனியாக அனாதையாக பதறுவதை பார்த்து பெற்றோரிடம் சேர்ப்பதற்குள் ஏதாவது செய்ய வேண்டும், அழுகையை நிறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையை தூக்கி அருகிலே இருந்த பாம்பாட்டியிடம் செல்லாமா என்கிறார், வேண்டாம் என்கிறார். சரி, பலூன் வாங்கி தரட்டுமா, வேண்டாம் அப்பா அம்மா தான் வேண்டும் என்கிறார். ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டுமா, வேண்டாம் அப்பா அம்மா தான் வேண்டும். பஞ்சு மிட்டாய் வேண்டுமா, வேண்டாம் அப்பா அம்மா தான் வேண்டும். எதையெல்லாம் கேட்டானோ அதையெல்லாம் வேண்டாம் என்கிறார். ஏனென்றால் அப்பா அம்மா இருந்தால்தான் மகிழ்ச்சி, அப்பா அம்மா இல்லாவிட்டால் அப்பா அம்மா தான் மகிழ்ச்சி. அப்பா அம்மா இருந்தால் பஞ்சு மிட்டாய் மகிழ்ச்சி, அப்பா அம்மா இல்லாவிட்டால் அப்பா அம்மா தான் மகிழ்ச்சி. அதை போல மகிழ்ச்சியை நாம் தேடுகிற போது ஒன்றை உணர வேண்டும். இழந்ததை எல்லாம் நினைத்து பார்க்கிற போது மகிழ்ச்சி வருகிறது. இருக்கிற போதே அதன் அருமையை உணர்வதுதான் முதிர்ச்சி, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அப்படி என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த சில மனிதர்கள் என்னை பல நேரம் ரசவாதம் செய்திருக்கிறார். அவர்களோடு பழகிய நாட்கள் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது. நான்
ஒரு நாள் பேருந்துக்காக நின்று கொண்டிருக்கிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளிக்கேணியில் ஒரு சிறப்பு தொழிலாளர் ஒருவர் தன்னுடைய காலணியை கொண்டு வந்து கொடுத்து பீய்த்து விட்டது, தயவு செய்து சரிபார்த்து கொடு என்கிறார். இருவருக்கும் பேரம் நடக்கிறது. அவன் 20 ரூபாய் கேட்கிறான், அவர் 10 ரூபாய் தருவேன் என்கிறார். அவன் 15 கேட்கிறான், 12 தருவேன் என்கிறார். நாம் சேதாரம் செய்கூலி இருக்கிற இடங்களில் எல்லாம் பேரம் பேச மாட்டோம். சாதாரண மனிதர்கள், எளிய மனிதர்கள் இருக்கிற இடங்களில் தான் பேரம் பேசுவோம். 50 லட்சத்திற்கு நாம் நகை வாங்கிவிட்டு வெளியே வந்து அங்கே இருக்கிற ஆட்டோ ஓட்டுநரிடம் நாம் பேரம் பேசுவோம். அதுதான் நம்முடைய பழக்கம். பேரம் படிந்தது, அந்த நபர் தைக்க ஆரம்பித்தார். உடனே இவர், குறைவாக கொடுக்கிறேன் என்று மட்டமாக தைக்காதே என்றார். அவன் மேலே பார்த்தான், பேரம் பேசிய பிறகு நான் சரியாக தைத்து கொடுப்பேன் என்று ஒரு மாதிரி பார்த்தான், சொல்லவில்லை. அவன் தைக்க ஆரம்பித்தார். அவர் தைக்கிற போது அந்த செருப்பு தான் அவருடைய உலகமாக இருந்தது. அவ்வளவு நேர்த்தியாக அற்புதமாக தைத்து கொடுத்ததை பார்த்ததும் அந்த உரிமையாளருக்கே மனம் சற்று பதறிவிட்டது. அவர் எதிர்பார்க்கவில்லை, உடனே பேசியதற்கு மேல் பணத்தை எடுத்துக் கொடுத்தார். அவர் வாங்க மறுத்து விட்டார். பேசியதற்கு மேல் வாங்கினால் அது இனாம், எனக்கு பிச்சை தேவையில்லை, நான் கௌரவமாக வாழ்கிறவன் என்று மறுத்து விட்டார். பெரிய பெரிய வசதிகள் இருப்பவர்கள் எல்லாம் நேர்மையாக இருப்பது பெரிய விஷயமில்லை. அடுத்த வேளை உணவிற்கே உத்தரவாதம் இல்லாதவர்கள் நேர்மையை கடைபிடிக்கிறார்கள் அல்லவா? அதுதான் மகத்தான நேர்மை என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். அதை போலவே என் நண்பர் நடத்துகிற மருத்துவமனை, அதற்கு சென்றிருந்தேன். எளியவர்களுக்காக நடத்தப்படுகிற மருத்துவமனை, அங்கே ஒரு பெண் வயிற்றிலே புற்றுநோய், உடனே வெளியே எடுத்திருக்கிறார்கள். மனமெல்லாம் அதிலே சேரும், தினமும் அதை சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்வது அவருடைய கடமை. அந்த பெண்ணுக்கு 60 வயது இருக்கும், அவருக்கு ஒரு 65 வயது இருக்கும். அவருடைய முகத்தில் சின்ன சலிப்பும் இல்லை, அவ்வளவு மகிழ்ச்சியாக அதை சுத்தம் செய்வதை நான் பார்த்தேன். அப்போதுதான் புதுமைப்புத்தன் எழுதிய அந்த செல்லம்மா என்கிற கதை எனக்கு நினைவுக்கு வந்தது. வயதான போது ஆதரவற்ற மனைவிக்கு பணிவிடை செய்வதுதான் உண்மையான காதல், இதுவல்லவா காதல் கதை என்று சுந்தர ராமசாமி எழுதியிருப்பார். அப்படி ஒரு மனிதர் அந்த அற்புதமான பணியை செய்வதை பார்த்து நான் சிலாகித்தேன். அதை போலவே சில நேரங்களில் கிராமங்களுக்கு செல்வோம். ஒரு முறை ராயக்கோட்டை பகுதியில் நான் சென்று கொண்டிருந்த போது நண்பர்களோடு மாங்காய் தோப்பு ஒன்றை பார்த்தேன். செக்க சிவப்பாக படர்ந்த பழுத்த மாங்காயில் தொங்கிக் கொண்டிருந்தேன். என் நண்பர்களுக்கு மாங்காய்கள் ரொம்ப பிடிக்கும். அவர்கள் அந்த மாங்காயை வாங்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த தோப்பிலே ஒரு விவசாயி இருந்தார். அவரிடம் சென்று மாங்காய்கள் கொடுங்கள் என்றார். அவர் கண்ணில் தற்பட்ட கனிந்த மாங்கனிகளை எல்லாம் பறித்து ஒரு சாக்கிலே போட்டு கொடுத்தார். அவர்கள் 500 ரூபாய் நோட்டை எடுத்துக் கொடுத்தார்கள். அவர் மாங்க வறுத்து விட்டார். அவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தினார்கள். அவர் சொன்னார், நாங்கள் இந்த வயலிலே எதையும் விற்பது இல்லை, நாங்கள் வயலுக்கு வெளியே தான் வணிகர்களாக இருக்கிறோம், வயலில் எதையும் விற்பதில்லை என்றார். அவருடைய பெருந்தன்மையை பாருங்கள். ஒரு உழவர், சின்ன வயலை, சின்ன கழனியை வைத்திருப்பவர் தன்னுடைய வயலிலே கொடுக்கிற பொருட்களுக்கு எதையும் வாங்குவதில்லை என்கிற எத்தனை கௌரவத்தோடு அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பது புரிந்தது. ஒரு பெண்மணி தொடர் வண்டியிலே சென்று கொண்டிருக்கிறார். திடீரென கொள்ளைக்காரர்கள் வந்து விடுகிறார். வட இந்தியாவிலே நடந்தது. எல்லோரிடமும் கத்தியை காட்டி பணம் கேட்கிறார்கள். அநியாயத்தை பார்த்து இந்த பெண், நான் என் நகையை தரமாட்டேன் என்கிறார். அவர் கோபப்பட்ட அந்த பெண்ணை தூக்கி எரிந்து விடுகிறார். தொடர் வண்டியிலிருந்து கீழே விடுகிறார், இருப்பு பாதையிலே விடுகிறார். அவர் விழுந்து சுதாரிப்பதற்குள் ஒரு ரயில் வந்து விடுகிறார். அவருடைய வலது காலின் மீது அது ஏறிவிடுகிறார். அவர் கிராமத்தில் எரியப்படுகிறார். குரல் கொடுத்தால் வந்து காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. 40க்கும் மேற்பட்ட ரயில்கள் அந்த காலின் மீது என்று ஏறி சென்று விடுகின்றன. ஒரே ஒரு கால். அடுத்த நாள் அந்த வழியாக பால் கொண்டு போனவர்கள் பார்த்து மருத்துவமனையை சேர்த்து ஒரு காலை எடுத்து விடுகிறார். இது சாதாரண சம்பவம். ஆனால் அதற்கு பிறகு அந்த பெண்மணி
இமயமலையை ஏறுவேன், எவரஸ்டை தொடுவேன் என்று சங்கற்பம் செய்து கொண்டு அந்த எவரஸ்ட் மலையை தொட்ட கால் துண்டிக்கப்பட்ட முதல் பெண்மணி என்கிற அந்த கௌரவத்தை பெற்றார். எவ்வளவு வயதாகியம் இருக்கிறது! அருணிமா சின்ஹா என்கிற அந்த பெண்ணை விவேகானந்தருடைய 150வது பிறந்த நாள் விழாவிற்காக டெல்லியிலே சந்தித்த போது அவர் இருந்த பார்வையாளர்கள் தன்னுடைய கதையை சொல்லி உணர்ச்சி வசப்பட்ட போது பார்வையாளர்கள் அத்தனை பேருமே அழுதார்கள். அந்த பெண்ணின் வைராகியத்திற்காகவும் அவளுக்கு நிகழ்ந்த அந்த கொடுமையும் மற்றவர்களைப் போல சரி என்று சொல்லாமல் அவர்களை எதிர்த்து போராடிய அந்த துணிவுக்காகவும் அவர்கள் தங்கள் கண்ணீர் பூக்களை காணிக்கையாற்றினார். இதை போன்ற பெண்மணியை பார்த்தவும் எவ்வளவு பெரிய வீரத்தோடு அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பது எனக்கு தோன்றியது. இதை போலவே பல்வேறு பாதைகளில் நடந்து போகிற போது நான் மனிதர்களை பார்க்க, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சற்று தாராளமானவர், அவருடைய இல்லத்திற்கு சென்றால் அவருடைய அந்த உணவு மேசையே டேபிள் டென்னிஸ் போல பெரிதாக இருக்கும். 20 பேர் சாப்பிடுவதற்காக அவருடைய மேசை. அவர் தாராளமாக செலவழிப்பார். ஒரு முறை அருகிலே இருக்கிற பெட்ரோல் பங்கிற்கு அவர் சென்றார். அங்கே நிறைய பெட்ரோல் போடுவார், ஆனால் பணம் ஒரு உடனே கொடுக்க மாட்டார். 500,000 தாண்டிய பிறகு ஒரு நாள் கொண்டு போய் கொடுத்தார். பிறகு ஒரு மாதம் கழித்து அந்த பெட்ரோல் பங்கு உரிமையாளர் எனக்கு ஒரு 20 லட்சம் வேண்டுமே கிடைக்குமா என்று கேட்டார். உடனே இவர் எங்கேயோ சொல்லி நண்பர்களிடம் அடுத்த ஒரு மணி நேரத்தில் 20 லட்சத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த பெட்ரோல் பங்கு உரிமையாளர், எனக்கு பணம் தேவையில்லை என்றார். இல்லை, பணம் கேட்டீர்கள், வேண்டாம் என்கிறீர்கள், கோபமா, நேரமாகிவிட்டது என்று உங்களுக்கு வருத்தமா? இல்லை இல்லை, நான் கணக்கே பார்க்காமல் 5 லட்சத்திற்கு பெட்ரோல் கொடுத்தேன், நீயும் கணக்கு பார்க்காமல் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாயா என்பதை பரிசோதிப்பதற்குத்தான் இதை நான் செய்தேன். உண்மையிலேயே எனக்கு பணம் தேவையில்லை என்று சொன்னார். இதை போன்ற மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்திப்பவை எல்லாவற்றையுமே மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதையும் தாராளமான மனத்தோடு இருப்பதையும் யாருக்கெல்லாம் முடியுமோ அவர்களுக்கெல்லாம் உதவுவதையும் தன்னுடைய வாழ்க்கையாக வைத்துக் கொண்டிருப்பவர்களை பார்க்கிறோம். ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை நான் படித்திருக்கிறேன். அவற்றை படிக்கிற போதெல்லாம் அவற்றை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்த்திருக்கிறேன். அதிகார வெறி பிடித்ததால் அதிக அவாவில் அவதிப்படுகிற மேக்பத்துகளையும் அவர்களை உசுப்பி விடுகிற லேடி மேக்பத்துகளையும் அதிகார மையத்தில் நான் பார்த்திருக்கிறேன். அதிக அவா தன்னுடைய தன்னம்பிக்கையை தின்றுவிடும் என்பதற்கு சார்பாக இருக்கிற ஜூலியஸ் சீசர்களையும் பார்த்திருக்கிறேன். தன்னை விட நாவன்மையில் ஒருவன் கெட்டிக்காரன் என்பதற்காகவே அவனுடைய உயிரை குடித்து விட வேண்டும் என்று நினைத்த ஆத்தனைகளையும் காம வயப்பட்டு அவர்களுடைய சாம்ராஜ்யம் சரித்ததையும் பார்த்திருக்கிறேன். அதை போலவே வன்முறைதான் நம்முடைய இலக்கு என்று முடிவு செய்துவிட்டால் அதற்கு காரணத்தை கற்பிக்க மக்கள் தயங்குவதில்லை என்பதை ஜூலியஸ் சீசரில் வருகிற ஒரு கவிஞரை வெட்ட வேண்டும் என்றால் அவன் கிளர்ச்சிக்காரன் இல்லை என்று தெரிந்த பிறகும் வெட்டுகிற எண்ணம் மேலோங்கி இருந்த காரணத்தால் அவனை அவனுடைய மோசமான கவிதைக்காக கிடியுங்கள் என்று சொன்ன வன்முறை கும்பல் மூலம் தெரிந்திருக்கிறேன். பசப்பு வார்த்தைகளால் கசப்பு உணர்வோடு வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட கிங் லியரை நான் வாழ்க்கையிலே சென்றிருக்கிறேன். அதை போலவே காரணமே இல்லாமல் காரணத்தை தேடி கண்டுபிடிக்கிற யோகாக்களை கண்டுபிடித்திருக்கிறேன். ஒரு துளி ரத்தத்தையாவது நாம் பெற வேண்டும் என்பதற்காக நாக்கை தங்கை போட்டுக்கொண்டு பேராசையோடு திரிகிற ஷைலாக்குகளை பார்த்திருக்கிறேன். சின்ன அதிகாரத்தை ஒருவர் எவ்வளவு துஷ்பிரயோகம் செய்வார்கள் என்பதை சரிக்கு சரி என்கிற நாடகத்தில் வருகிற ஆண்டனியோவிடமிருந்து நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதை போலவே ஒருவர் அதிக அதிகாரம் இருக்கிற போது கடவுள் நமக்கு தந்தது என்று நினைத்து கண்ணை மறைத்து செயல்படுவதை 2வது ரிச்சர்டிலே நான் பார்த்திருக்கிறேன். மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் நம்பி அப்பாவியாக வாழ்க்கையை இழக்கிற ஒத்தல்லோக்களை நிஜ வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன். அதை போலவே எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கை என்பது வாழ்க்கை மட்டுமல்ல, அதை தாண்டியது என்று சிந்தித்து மற்றவர்களுக்கு உதவுவதற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு வரவுக்கு மேல் செலவு செய்து காலியாகி போன ஏத்தன்ஸின் டைமர்ஸ்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். இப்படி எண்ணற்ற மனிதர்களை நான் இலக்கியங்களையும் வாழ்க்கையும் தொடர்பு படுத்தி தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கிறேன். தங்களுடைய இதயத்தை விசாலமாக வைத்திருக்கிற மக்களை நான் பார்த்திருக்கிறேன். வீடு சிறிதாக இருந்தாலும் இதயம் பெரிதாக இருப்பதால் அடுத்தவர்களை கிளைப்பாருவதற்கு இடம் தருகிறவர்களை பார்த்திருக்கிறேன். சென்னையின் பெருவெள்ளத்தின் போது தங்கள் இல்லத்தையே சக்கரமாக்கியவர்களை நான் சந்தித்திருக்கிறேன்.
சுனாமி வந்தபோ தங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி மூட்டையை எல்லாம் எடுத்து கொடுத்தவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். எப்போதுமே அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக பெயரை பற்றி கவலைப்படாமல், முகவரியை பற்றி கவலைப்படாமல், தங்களுடைய அத்தனை சொத்தையும் இழந்தவர்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அரசியல்வாதிகளுடமும் பழகியிருக்கிறேன். ஆனால் அவர்களுடைய கோபம் தற்காலிகமானது, அவரிடம் பெருந்தன்மை அதிகம் உண்டு என்பதை நான் தெரிந்திருக்கிறேன். ஏனென்றால் ஒழிக என்று கோஷம் போட்டவர் கோரிக்கை நிறைவேறியதும் பொன்னாடையோடு வருகிற போது புன்னகையோடு ஏற்றுக்கொள்ளுகிற பெருந்தன்மையை அவரிடம் நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு தெரியும் ஒழிக என்பது யாரோ சொல்லிக் கொடுத்தது, இந்த பொன்னாடை வேறு யாருக்கோ போர்த்தியது என்கிற விவரம். அதை போலவே அதிகார உச்சத்தில் இருக்கிற பலர் ஏதேனும் ஒரு குணத்தினால்தான் மேன்மை அடைந்திருக்கிறார்கள். அது என்ன குணம் என்று தூண்டி துருவி நான் பார்த்து தெரிந்திருக்கிறேன். அதை போல நிறைய சாதித்தும் எதுவுமே சாதிக்காததை போல இருக்கிற அறிஞர்களை பார்த்திருக்கிறேன். நிறைய கண்டுபிடித்து ஒரு மலர் மௌனமாக மண்ணிலே விடுவதைப் போல சலனமற்று இருக்கிற பெரியோர்களை கண்டிருக்கிறேன். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. கிடைக்காவிட்டாலும் அவர்கள் வாழ்ந்த இடங்களை பார்த்திருக்கிறேன். மகாத்மா காந்தியுடைய போர்பந்தருக்கு சென்றபோது என்ன எரியாமல் என் விடிகளில் கண்ணீர் பெருகுவதை கண்டேன். காமராஜருடைய நினைவிடத்திற்கு சென்றபோது ரஷ்யாவிற்கு செல்வதற்காக அவருக்கு தைத்த உடையை மறுதளித்து விட்டு வேட்டியோடு சென்றார் என்ற விவரத்தையும், அங்கே நினைவு சின்னமாக தொங்கிக் கொண்டிருந்த அந்த அங்கிகளையும் பார்த்து நான் வியந்திருக்கிறேன். இந்த மகத்தான மனிதர்கள் மகத்தான செய்திகளை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் சாமானியமானவர்களும் ஏதேனும் ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அவர்களை பார்க்கிற போது நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, செய்கிற பணியை மிகவும் செம்மையாக செய்கிறவர்களை பார்த்து நான் என்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். பாத்திரம் கழுவுவதை கூட தோத்திரம் பாடுவதைப் போல செய்கிற மனிதர்களை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். கற்களை உடைக்கிற போது கூட அதை ஏதோ சிற்பங்கள் செய்வதைப் போல நேர்த்தியோடு செய்பவர்களை பார்த்திருக்கிறேன். பெருக்குகிற போது துடைப்பத்தையே தூரிகையாக மாற்றுகிற மாபெரும் மனிதர்களை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அவர்களை பார்க்கிற போதெல்லாம் என்னுடைய பணியை இன்னும் செம்மையாக செய்ய வேண்டும், இன்னும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் நடித்த திரைப்படங்கள் எல்லாம் அயற்சியை ஏற்படுத்துகிற போது நான் விலங்குகள் நடிக்காத சில திரைக்காட்சிகளை பார்த்திருக்கிறேன். இந்த விலங்குகளுக்கும் பெருந்தன்மை உண்டு என்பதை நான் கண்டிருக்கிறேன். ஒரு காட்டு யானை சேற்றிலே சிக்கிக் கொண்டு ஒரு சிங்கத்திடம் பிடிபட இருந்த போது பிடித்து கொண்டு வந்த ஒரு ஆப்பிரிக்க யானை அந்த சிங்கத்தை விரட்டி அந்த காட்டெருமையை மண்ணெல்லாம் வாரி போட்டு அந்த நிலத்தை செம்மையாக்கி மீட்பதை பார்த்து நான் கை தட்டியிருக்கிறேன். ஒரு பெண் சிங்கம் வழி தவறிய ஒரு மான் குட்டியை காப்பாற்றுவதற்காக 2 நாட்கள் பட்டினி கிடந்ததையும், அப்படியும் அந்த குட்டி ஒரு ஆண் சிங்கத்திடம் பறிபோனதை எண்ணி கண்ணீர் வடிப்பதை பார்த்து நான் கலைஞ்சிருக்கிறேன். அபுல் ஃபசல் எழுதிய ஒரு குறிப்பிலே வருகிறது, 2 களிர்கள் சண்டை போட்டால் இடையிலே ஒரு சின்ன குழந்தையை கொண்டு வைத்தால் அவை அந்த சின்ன குழந்தையை எடுத்து அப்புறம் வைத்துவிட்டு அவை மறுபடியும் தங்களுடைய சண்டையை தொடருது. ஆனால் மனிதர்கள் 2 பேர் சண்டை போட்டால் 2 பரம்பரைகளையுமே இழுத்து சண்டை போடுவார்கள் என்பதுதான் நாம் யானைகள் அளவிற்கு மேன்மையானவர்கள் அல்ல என்பது குறித்து வனவிலங்கு வார விழாவிலே கண்காட்சிகள் எல்லாம் நடத்துவார்கள். அதிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வனங்களை சிதைக்க கூடாது என்று ஒரு போட்டி வாசகம் ஒன்றை வைத்திருந்தார் லதானந்த் என்கிற ஒருவர். வனங்களை பற்றி எல்லாம் எழுதுவார். வனங்களை பற்றி எழுதுவது எப்படி இருக்கும்? காட்டுத்தனமாக இருக்கும். அவர் எழுதுகிற அவர் சொன்னார், அதிலே போட்டி வாசகத்திலே ஒரு பரிசு பெற்றிருந்தார். பரிசு பெற்ற வாசகம் எதுவென்றால், விட்டு எரியாதே சிகரெட்டு, பற்றி எரியுமே ஃபாரஸ்ட். எழுதியவர் ஒன்றும் மெத்த படித்தவர் அல்ல, சரக்குந்து ஓட்டுபவர். பல்கலைக்கழகத்தில் படித்தவர்களோடு போட்டியிட்டு பணசரக்கு ஏற்றுபவர் வெற்றி பெற்றதற்கு காரணம் அவரிடம் சரக்கு இருந்ததா? இதை போல எங்கிருந்து வேண்டுமானாலும் அறிவு மின்னல் வெளிச்சமிட்டு நம் கண்களிலே வந்து விடும் என்பதுதான் உண்மை. மனிதர்களை மதிப்பிடாமல் நாம் வாசித்துக் கொண்டே இருந்தால் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். நாம் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களுமே ஒரு வகையில் போதிவரமாகத்தான் இருக்கிறார். நாம் தான் அமர்ந்து தியானம் செய்ய தவறிவிடுகிறோம். அவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் அவர்கள் நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்.
அவருடைய அந்த வாசிப்பை நாம் தொடர்வதற்கு முக்கியமான காரணம் புத்தகங்களையும் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் புத்தக வாசிப்பையும் அந்த வாசிப்பையும் நாம் தொடர்புபடுத்தி பார்க்கிற போதுதான் வாழ்க்கை மேன்மையடையும். அதற்காகத்தான் நாம் எப்போது மனிதர்களை சந்தித்தாலும் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த உத்தமர்களே, தன்னுடைய திடமான உள்ளத்தால் உயர்ந்த குடும்பங்களே, உதாசீனத்தால் விழுந்த குடும்பங்களே, சாதித்தும் மௌனமாக இருக்கிற பராக்கிரமசாலிகளே, எதையும் செய்யாமல் ஆணவம் பிடித்து திரிகிற அநியாயக்காரர்களே, தன்னுடைய இறகுகள் மெழுகிலானவை என்பது தெரியாமல் சூரியனை தொடுவதற்காக உச்சத்திற்கு சென்று உருகி போய் கீழே விழுந்தவர்களே, தன்னை தக்கையால் இழைத்துக் கொண்டு மற்றவர்களை பயமுறுத்துகிற மனிதர்களே, நல்லது செய்துவிட்டு நன்றி சொல்லுகிற மனிதர்களே, மற்றவர்களுக்கு உயிருக்கு உதவுகிற ஆபத்தில் உதவி செய்கிற நண்பர்களே, எப்போதும் மென்மையாகவும் தன்னை பிரஸ்தபிக்காமலும் இருக்கிற மேன்மையான மனிதர்களே நான் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். அவர்களை சந்திப்பதுதான் வாழ்க்கை, அவர்களை வாசிப்பதுதான் உற்சாகம். அந்த வாழ்க்கையில் தான் இந்த வாசிப்புகள் அனைத்தும் மேன்மை அடையும் என்பதை மட்டும் கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.